ஹலோ மைடியர் செலகுட்டி சென்னைக்கான விடோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு ஃப்ரீயாகவே டைமண்ட்ஸ் வந்து நூற்றி அறுபது ரூபாய் என்னமோ சம்திங் ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா டைமண்ட்ஸ் தராங்க ஸோ அந்த ஈவெண்ட் என்னன்னு நிறைய இதுக்கு புரியலை கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றியும் அது போக மேஜிக்கு பழைய காஸ்டியூமில் இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்கு ஸோ அதில் எந்தெந்த காஸ்டியூம் ரிட்டன் ஆயிருக்கு இதெல்லாம் பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம் நேற்று வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்துட்டு கிவ்வே கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி கொடுத்துருந்தோம்னா வீடியோவில் வந்துட்டு நான் மொத்தமாக அந்த ஃபோட்டோவே காமிச்சா என் நம்பர் சோவ் ஆகும் ஸோ அதனால நான் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேங்கிறனால அந்த கூகுள் ப்ளே அதாவது பேடிஎம் நான் அந்த பாதி ஒரு ஃபோட்டோவை ஓரத்தில் எங்கேயாவது வச்சுருப்பேன் நிறைய பேர் கோடு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் கோடு கிளியராகவே இல்லைங்கிற அது என்ன பண்ணுவனா நம்ம வந்துட்டு ஹைஎஃபிஎஸ் வச்சு பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் அது வந்து அது கோடு வந்து கிளியராகவே தெரியும் நான் சொல்லிவிட்டேன் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் ஒரே செகண்டில் கோடு போயிடும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டு ஸோ நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறது கிவ்வே கொடுத்த எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இதுக்கு மேலே நான் கிவ்வே கொடுக்கல ஓகேவா உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத சொல்லுங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து டென் கிளைக்கு வந்து கொடுத்துருங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த டைமண்டை க்ளிக் பண்ணோம்னா இங்கே லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துருக்கும் ஸோ இது என்ன ஈவெண்ட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட்டு ஏழு நாளைக்கு இருக்கும் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு டைமண்ட் கம்மியாக வச்சுருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆஃபர் முதல்ல எண்பது ரூபாய்க்கோ தொண்ணூறுரூவாய்க்கோ கொடுத்தானுங்க இப்போ பட்ஜெட் ப்ராப்ளம் போல் இருக்கவனுங்களுக்கு ரைட் ஆசை வாழ வச்சுக்கிறவங்கள ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ப்ரோ நான் அதிகமாக டைமண்ட்ஸ் வச்சிருக்கிறேன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறேன்னா அந்த டைமண்டை நீங்கள் செலவு வந்துட்டீங்கன்னா நாற்பத்தொம்போது டைமண்டுக்குள்ளே உங்கள் டைமண்ட் வந்துருச்சுணும் ஸோ ஓகேவா நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி நாற்பத்தொம்போது டைமண்டுக்குள்ளே வர வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஐநூறு டைமண்ட் வந்து கிடச்சிடும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜிக் கியூப் ஸ்டோரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ப்ரோ எப்போ ப்ரோ மேஜிக் கியூப்பில் பழைய காஸ்ட்யூம்லாம் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நிறைய பேத்துக்கிட்டே மேஜிக் கியூப் நிறைய பேர் கிடச்சு ரீடம் பண்ணாமல் இருக்கிறானுங்கிறத கரீனாக்கு தெரிஞ்சு போச்சு அதே தான் நானும் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால வந்துட்டு சரி பழைய காஸ்ட்யூமை ரொம்ப பழைய காஸ்ட்யூமை கொடுக்காம இந்த வச்சுக்க இதுக்கு முன்னாடி கொடுத்துடேன் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறானுங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் காஸ்ட்யூம் இருக்கும் ஸோ அது வந்து நான் வந்து வாங்கிட்டேன் ஸோ காமிக்கிற பாருங்க ஸோ அது என்ன காஸ்டியூம்னா இதுதான் ஸோ நான் வந்து வாங்கிட்டேன் வேறு லெவல் காஸ்டியூமு அதோடைய ஹெட்டு தான் வேறு லெவலு ஸோ நான் எப்போயோ வாங்கிட்டேன் இந்த காஸ்ட்யூமு ஸோ நீங்கள் வாங்கலைன்னா மறக்காமல் இந்த காஸ்ட்யூம் வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ இது வேறு லெவல் காஸ்டியூமு ஸோ அது போக நல்ல நல்ல நிறையா காஸ்டியூம்ஸ் இருக்குது நாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளும் ஒரு காஸ்டியூம் வந்து ரீடம் பண்ண போகிறோம் ஸோ ஒரு காஸ்டியூம் இல்லை ரெண்டு காஸ்ட்யூம் அது என்னென்ன கஷ்டம்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதெல்லாம் பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் கேமர் காஸ்டியூம் வந்து யார் ரொம்ப நாளாக போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியலாம் ஸோ யார் முதல்ல ஆதி காலத்தில் இந்த டாப் கேமர் காஸ்டியூமை போட்டு சுற்றி கொண்டிருப்பது அப்படிங்கறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அது போக இது பேண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காஸ்டியூம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாப் கேமர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காஸ்ட்யூம்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து ரீடம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா வந்துட்டு இது ஒரு சூப்பரான ஒரு காஸ்டியூமே ஸோ ரொம்ப ரொம்ப பழைய காஸ்டியூம் இது எப்போ வேணாலும் எடுத்துருவாங்க காய்ஸ் நீங்கள் வந்து நினைக்கலாம் நீ இது எப்போ வேணாலும் இருக்குன்னுட்டு அப்படின்ட்டு இல்லை ஸோ இது எப்போ வேணாலும் எடுக்கலாம் ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரீடம் பண்ணிக்கோங்க மேஜிக் க்யூப் இல்லாட்டி உங்ககிட்ட அந்த மேஜிக் க்யூபோடைய ஃப்ரேக்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ரீடம் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கிடச்ச மேஜிக் கியூப்லாம் காலி ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு நம்ம கியூப் ஃப்ரேக்மெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு மேஜிக் கியூப் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும் வாங்கிக்கிறேன் என்னால் மூணு வாங்க முடியும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு பதினேழு கிடச்சா இன்னும் ஒரு ரெண்டு வாங்கலாம் ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் இப்போதைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு இது போதும் ஏன்னா நான் ஒரே ஒரு காஸ்ட்யூம் தான் நல்ல காஸ்டியூம் இனி இது இதில் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கலாம் எனக்கு வந்து பிடிச்ச இனி ஒரே ஒரு காஸ்ட்யூம் தான் இதில் இருக்குது ஓகேவா ஸோ இல்லை இந்த கேர்ள் காஸ்ட்யூமில் சூப்பராக இருக்கும் கைஸ் இருங்க அந்த கேர்ள் காஸ்டியூம் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த கேர்ள் காஸ்ட்யூம் தான் ஸோ கிரேசி பேண்டா அப்படிங்கிற இந்த கேல் காஸ்ட்யூம் சூப்பராக இருக்கும் இது என்ன காஸ்டியூம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த மாதிரி இல்லை கைஸ் இதை வந்து ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஈகிள் காஸ்ட்யூம்னு சொல்லுவாங்க அது ஃபுல் டேம் எனக்கு தெரில அது ஏதோ ஈகிள் காஸ்டியூம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் ஓகேவா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேண்டட் காஸ்டியூமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி வேறு இதை போட்டு சுற்றுவாங்க வேறு லெவலில் இருக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கும் அப்போல்லாம் எங்கிட்ட காஸ்டியூமே இருக்காது ஸோ அப் இப்போ நான் நிறைய காஸ்ட்யூம் வாங்குகிறேன் அப்போல்லாம் வந்துட்டு எங்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காதா அதனால் காஸ்டியூம் நான் எதுக்கு வாங்கணுங்கிற மாதிரி விட்டுகிட்டே இருப்பேன் எந்த காஸ்ட்யூம் இருந்தாலும் வேண்டாம் 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 வேண்டாம்னு விட்டுக்கிட்டே கிடப்பேன் ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ வந்தால் இது ஒரு காஸ்ட்யூம் ஸோ இஸ் கோல்டு தான் ஸோ என என்ன தான் என்கிட்ட காஸ்டியூம் இருந்தாலும் இந்த காஸ்டியூம் நான் எனக்குமே மறக்க மாட்டேன் ஸோ ஒரு சூப்பராக और कास्ट्यूमे ओकेवा ஸோ இந்த காஸ்டியூம்லாம் வந்துட்டு நம்ம வந்து போய்ட்டு பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குன்ட்டு என்ன ப்ரோ ஓப்பன் பண்ணி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஸோ அது இப்போதைக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டேங்க ஸோ ஓகேவா ஸோ இது இதுக்கு நான் ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறேன் ஸோ அந்த கண்டென்ட்டு போடுறதுக்காக தான் நான் வச்சுருக்கிறேன் ஓகேவா ஸோ இது என் கலெக்ஷன் வீடியோ போடுவேன் ஓகேவா ஸோ கலெக்ஷன் வீடியோ போடும்போது நான் வச்சிருக்கிற எல்லா காஸ்டியூம் இப்போ பார்த்தீங்களா எத்தனை காஸ்ட்யூம் ஸோ அது அத்தனையுமே வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஸோ அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குற ஒரே டவுட் என்னென்னா ப்ரோ ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எப்படி ப்ரோ எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற இதில் ஒரு பொறுத்த நான் இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறதுல டே டூ டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஏனிங் ஆப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஓகேவா நான் வந்துட்டு அந்த ஒரு ஆப் மூலயமா தான் நிறையா மணி ஏன் பண்ணி டாப் அப்லாம் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் விளாண்டாலே ஐநூறுரூவா அந்த மாதிரி என் பண்ணிக்கிறேன் ஸோ அது நீங்கள் விளையாடுறதை பொறுத்திருக்கேன் நீங்கள் நல்லா விளையாண்டிங்கன்னா நல்லா எண் பண்ணலாம் ஓகேவா அது என்ன ஆப்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் ஃபஸ்ட்டுங்கிற இந்த ஆப் தான் இந்த ஆப்புடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஏபிஎஃப்ஐல டவுன்லோட் பண்ணிட்டு ஹேவ் ரெஃபர் கோட் அப்படிங்கிற இடத்த வந்துட்டு ஹெச்ஏஆர்ஐ ஹரி அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டரில் வந்து டைப் பண்ணி அப்ளை கொடுங்க அப்ளை கொடுத்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்தோடனே உங்கள் மொபைல் நம்பர் மூலயமா லாக்இன் பண்ணிட்டு ஆப் கூட போனீங்கன்னா என் ரெஃபர் கோடு போட்டனால உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சைன் அப் போனால் சார் அங்கே ஆயிரத்தி முந்நூறுரூவா இருக்கிற இடத்துல ஐம்பது ரூபா இருக்கும் இந்த 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 ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரம்மி ப்ளே பண்ணுறது மூலயமா என் பண்ணலாம் ப்ரோ எனக்கு ரம்மி தெரியாது ப்ரோ அந்த மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லான்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்போ அப்படிங்கிற மாதிரி கேம்ஸ் இருக்கும் ஸோ அது போக ஃப்ரீ ஃபயர் இருக்கும் நான் வந்து விளையாடுறது அந்த எக்ஸ்போங்கிற கேம் தான் அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஈஸி நான் அதில் ஒரு கிங்குன்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ ஏன்னா வந்துட்டு நான் சூப்பராக வந்து விளாடுவேன் உங்களுக்கும் விளையாட்றது என்ன நீங்களும் அது விளையாடலாம் ஓகேவா ஸோ அந்த எக்ஸ்போவில் வந்துட்டு டெய்லி டெய்லி நான் டென் டென் ருபீஸ் ஸ்பெட் பண்ணி பண் பண்ணி இருபது இருபது ரூபா ஜெயிச்சுருவேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து விளாண்டு நீங்களும் இருபது இருபது ரூபா வந்து ஜெயிச்சு நீங்கள் டாப்அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப்அப் பண்ணிக்கோங்க அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டா லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம்னா அதில் வந்துட்டு உங்கள் ஐடி அதாவது உங்கள் நேம் உங்கள் யூஐடி உங்களுடைய என்ன நம்ம சேனலில் எது ரொம்ப பிடிச்சதோ அதை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அது போக உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிவ்வே கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டுக்கு நிறையாவே வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் அதை வாங்கி கொடுத்த வீடியோலாம் நம்மளோட செகண்ட் சேல் ஒரு செகண்ட் சேனில் வந்து வரும் அதோடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேவா ஸோ அந்த வீடியோ அந்த சேனலில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அக்க அக்கௌண்டுக்கு வந்து வாங்கி தருவோம் நிறையா பேர் நான் தான் அறின்னு சொல்லிட்டு வருவானுங்க அவங்க ஐடியெலாம் ஹரி ஓட்டி அப்படிங்கிற இந்த ஐடி மூலியமாக ரெக்வஸ்ட் கேளுங்க ரெக்வஸ்ட்டு கொடுத்தா மட்டும் உங்கள் ஐடி பஸ்ஸு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இன்னொரு சந்திக்கலாம் நன்றி